நிகழ்ச்சியில் அடுத்து ஆண்மை தவறே படத்தின் அறிமுகம் நமக்கு. இயக்குநர்களின் எதிர்பார்ப்பில் தன்னை 100% அர்ப்பணிக்கும் நடிகர்களில் துருவாவும் ஒருவர். கதை தீர்வில் கவனம் செலுத்தி 100 இல்லாமல் 100 தனக்கான ஒரு இடம் பிடிக்க காத்திருக்கும் துருவாவை உங்கள் முன் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அந்த ஸ்ரீனி ஆரன் ஒரு வாட்டி கை காட்டுங்க. வணக்கம் ஆல் கிரஸ் பீப்புள், இந்த பக்கத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், வெல்கம் சார். இந்த ட்ரெய்லர் முன்னாடி ஒரு ஸ்லைட் பார்த்துருப்பீங்க, கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் லைஃப். இந்த நேரத்தில் நமக்கு இந்த மெசேஜ் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து எல்லாரும் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் வாட்டர். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ மெட் ஏகே போன மார்ச். ஏ இப்போதான் எனக்கு தெரியுது இதில் வந்து ஏன் ஹீரோயினோட பேர் வந்து ஷெரினன் வச்சுருக்காருன்னு. ஆஃப்டர் வாட்சிங் பிக் பாஸ் இப்போதான் தெரியுது துல்வதேலமை வந்து இவர் வந்து எவ்வளோ பாட்ஸ் இருக்கும்னு. இந்த படத்துக்கான டெஃபினெட்லி ஏகே இஸ் லைக் த பிக் பாஸ். அவர் தான் வந்து இஸ் எவ்ரி திங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹீ இஸ் பிஹைண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ நல்ல சாரி ட்ரெய்லர் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுக்கு முழு காரணம் எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க் இருக்குது, ஆனால் அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி இட்ஸ் ஆல் ஏகே, இட்ஸ் ஆல் ஒன் மேன் ஷோ. தேங்க்யூ ஏகே. இந்த படத்தில் எனக்கு ஆஃப்டர் ஏகே எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னீஷியன் அண்ட் ரொம்ப பிடிச்ச நபர் வந்து திவாகர தியாகராஜன். இந்த படத்தில் வந்து 5 songs, ஆல் 5 songs ஆர் லைக் டெரிஃபிக். ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோ வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி த மியூசிக் டைரக்டர் இஸ் எ வெரி ஹியூஜ் ரோல் டு பிளே. இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது அண்ட் த பிஜிஎம் வில் டெஃபினெட்லி பி கிரேட். தேங்க்யூ திவாகர். மற்றபடி இந்த படத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன், மேக்கப், காஸ்டியூமிங் எல்லாமே. ஸோ பிக் தேங்க்யூ டு ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஐ திங்க் அரௌண்ட் 10 or 12 பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கமிங் டு த ஆக்டர்ஸ், இந்துஜா, ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஹீரோயின் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஏகே எனக்கு டிசைட் தட் இந்த படத்துக்கு வந்து ஐ வாண்டட் அ ஹீரோயின் ஹூஸ் அட்லீஸ்ட் ஃபிசிக்கலி அட்லீஸ்ட் க்ளோஸ் டு மை ஸ்டாச்சர். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து இஸ் அ மிக்ஸ். அந்த யூஸ்வலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 90s பார்த்தீங்கன்னா லைக் சிம்ரன் அவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கிளாமும் இருக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த ஹீரோயின் வந்து ரெண்டுமே பண்ண வேண்டியது வந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ வி வாண்டட் சம்படி ஹூஸ் இன் த அப்கமிங் ஹீரோயின் அண்ட் இந்துஜா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 30 days. And she was also the last option. Adha she's working this film. Indha padam pannumbodhe she was very busy. Ippo she is romba romba busy. Adha shooting appuram inga dhaan paakuren avangala. I hope after you become that big hero and I get to act with you again. Sha Ra vandha modhalla AK sonna mari avaru yemaathi verum 20 days nu solli adukapram innoru 20 days vandu extra panna vechitaru. Andha extra pannadhukku extra kaasu avaru kekkala and extra role pannitaru avaru. So avaroda contribution the padathukku vandu was very important. ஆதித்யா இதில் வந்து ஆண்டாகனிஸ்ட், அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பிஜே முன்னாடியே ஐ டோல்ட் தட் நல்லா பண்ணியிருந்தார், வெரி இன்டென்ஸ் பவர்ஃபுல் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க, அதில் நிறைய பேர் வந்து ஐம் ஷுவர் இன்னும் வரப்போகிற காலத்தில் தேல் பி லீட் ஆக்டர்ஸ் அண்ட் வில்லன்ஸ், யூனோ கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எவ்ரிபடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தே ஆல் கோஆபரேட்டட் டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி. சாரி நான் யாராச்சும் மறந்துட்டேன்னா, எல்லாரும் நல்லா பண்ணீங்க. எல்லாம் சொல்லுவாங்க யூஸ்வலி கான்டென்ட் இஸ் கிங், டெஃபினெட்லி கான்டென்ட் இஸ் கிங், பட் இஸ் அண்டர் ஸ்டேட்டட்னா டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் யாருக்குமே ரீச் ஆகாது. இந்த டிஸ்ட்ரிபியூட் எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களோட ஆசிரியர்களுக்காக தான் எங்களை கூப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். மீடியா இப்போ வந்து சின்ன படம் பண்ணுறோம் பெரிய படம் பண்ணுறதெல்லாம் இல்லை, படம் ஹிட்டாக ஃப்ளாப்பா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.